ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ஆண்டிற்கான மத்திய அரசாங்கத்திலிருந்து மாணவர்களுக்கு அனைத்து கல்லூரி ப பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி தொகை இந்த வருடம் நாம் விண்ணப்பிப்பது எப்படி என்ற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சர்ச் இன்ஜின்ல நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அரசாங்கத்திலேருந்து ரன் பண்ணக்கூடிய அதாவது மத்திய அரசாங்கத்திலிருந்து ரன் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டலோடைய ஹோம் பேஜ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது அகாடமிக்கு தான் இருக்குது இன்னும் வரையிலும் இருபது இருபத்தொன்னு அகாடமிக்கு வந்து சேஞ்ச் ஆகலை ஆனால் இது வந்து எப்போது விண்ணப்பிக்கிறது கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் பதினஞ்சு அதாவது ஜூலை பதினஞ்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது அஃபீஷியலாக இந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க ரினியூல் பண்ணுறவங்க வந்து ஜூலை பதினஞ்சுக்கு மேலே பண்ணலாம் ஆனால் இன்னும் வரைக்கும் இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு நான் இந்த வீடியோ பண்ணுற அன்னைக்கு இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் ஆகலை எதனாலும் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் இருக்கிறனால ஸ்கூல் காலேஜ் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை ஆனால் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு வகையான கேட்டகரி வருவாங்க ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் மெரிட் சொல்லிட்டு வருவாங்க இதற்கான வீடியோ வந்து ஏ ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அதிகமாக பதிவு செஞ்சுருக்கோம் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு ஸ்காலர்ஷிப்போடைய ஒரு வீடியோ கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம பின்னால் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த அகாடமிக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அதான் நமக்கு கேள்வி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா யாரெல்லாம் நாங்கள் நான் அப்ளை பண்ணலாமா பிஇ படிக்கிற நான் அப்ளை பண்ணலாமா ஃபஸ்ட் இயர் படிக்கிற நான் அப்ளை பண்ணலாமா செகண்ட் இயர் படிக்கிற அப்ளை பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் அப்ளை பண்ணலாம் ஆனால் இன்னும் இந்த அகாடமிக்கு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அகாடமிக்கு வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை நம்மளுடைய நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அகாடமிக் இயர் ஓப்பனிங் சூன் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கரண்ட் அகாடமிக்கு வந்து ஓப்பன் ஆகும் கொடுத்துருக்காங்க அதாவது கரண்ட் அகாடமிக்குனால் இருபத்தி ஒன்று இருபத் இருபது இருபத்தி வருஷத்துக்கான அகாடமிக் இயர் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் ஓப்பன் கொடுத்தா இதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல வந்து பல டாக்குமெண்ட் வந்து நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும் பார்த்திங்க வித் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸி மார்க் ஷீட் இன்ன வரைக்கும் நமக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கலை ஸோ அந்த மார்க் ஷீட் இருக்காது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கொரோனா இல்லைன்னா நம்ம வந்து காலேஜோ ஸ்கூலோ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போன்னா இப்போ அட்டன் பண்ணியிருப்போம் அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருப்போம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரெச்சரையும் வந்து இதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக தான் இருக்குது இருந்தாலும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பிரத்யேகமாக நம்மளோட சேனலை கொடுப்போம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணுறந்தால் மஸ்ட்டாக என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு தேவை உங்களுடைய ஃபோட்டோ வேணும் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து போன வருஷம் கேட்கல அதனால் அது தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் நே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் இந்த கொரோனாவில் இருக்கிறனால எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறது கொஞ்சம் அதிகபட்சம் நம்ம தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கனால இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம வீட்டிலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனலை வந்து பதிவு செய்கிறோம் ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவும் நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதேமாதிரி நான் ஃபஸ்ட் ஏஜ் சொன்ன மாதிரி போன வருஷத்துடைய போன செமஸ்டருடைய மார்க் ஷீட் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் கரண்ட் அகாடமிக் இயர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஃபீஸ் வந்து நம்ம கெட்டிருப்போம் அதற்கான ஃபீஸ் ரிசிப்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அதாவது உங்களுடைய பேரில் வந்து என்ன இருக்குன்னா பேங்க் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அக்கௌண்ட் பாஸ்புக் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமில் வந்து ஆதார் கார்டு இருக்கணும் இவ்வளோ டாக்குமெண்ட் வந்து நம்ம மஸ்ட்டாக வந்து நமக்கு தேவைப்படும் இதை வந்து ஒரு சில காலேஜ் அண்ட் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்லோடும் பண்ண சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணணுமா கேட்டால் இது வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கிடையாது ஆனால் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டை வந்து கம்பல்சரியாக வச்சுருக்காங்க ஸோ வந்து அதை நம்ம அப்ளை பண் அப்லோட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதாவது ஃப்ரெஷ் அண்ட் ரினியூவல் ஃப்ரெஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இது வரைக்கும் நான் என்ன இது வரைக்கும் நான் அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணதே கிடையாது நான் இப்போ புது புதுசாக வந்து நான் எயித்தில் அப்ளை பண்ண போகிறேன் இல்லை நான் காலேஜில் அப்ளை பண்ண போகிறேன் இல்லை நான் ப்ளஸ் டூவில் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் என்ன அகாடமிக் இயர் என்ன இருக்கீங்களோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டில் வருவாங்க அவங்க வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது சரிங்களா ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காசு வந்திருக்கும் அவங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துருக்கும் அமௌண்ட் வந்தால் மட்டும் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் வருவாங்க அமௌண்ட் வரலன்னா அவங்க ரினியூவல் கிடையாது அவங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இதில் வந்து டேம் அண்ட் கண்டிஷன் இருக்குது ஸோ நீங்கள் காசு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரினியூல்னு சொல்லிட்டு கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி அப்ளை பண்ணுறது ரினியூவல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து நம்ம போன வருஷமே போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காத பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை செக் மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக அந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்